என்னை பெண் பார்க்க வந்தவர் நல்ல குணமாக தருகிறார், ஆனால் அவரது வீட்டில் எங்களால் கொடுக்க முடியாத அளவுக்கு வரதட்சணை கேட்கிறார்கள். எனக்கு மாப்பிள்ளை பிடித்திருப்பதால் கடன் வாங்கியாவது திருமணத்தை முடித்துவிட என் பெற்றோர்கள் நினைக்கிறார்கள். நான் திருமணம் செய்து கொள்வதா அல்லது வேண்டாமா? தாராளமாக நீங்கள் நல்லா திருமணம் செஞ்சுக்கலாம், ஆனால் வரதட்சணை கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அது கேட்குறதும் தப்பு, கொடுக்கறதும் தப்பு தான். இருந்தாலும் இந்த சூழ்நிலையில் ஒரு நல்ல வரன் கிடச்சிருக்கு, விட வேண்டான்னு உங்கள் வீட்டில் நினைக்கிறாங்க, உங்களுக்கும் அவரை பிடிச்சிருக்குன்னு சொல்கிறீங்க. அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் நீங்கள் ஆழ்மனதை பயன்படுத்தி உங்கள் கணவராக போகிறவருடைய ஆழ்மனசுலேயும் பேசலாம், அவருடைய பெற்றோர்கள் ஆழ்மனசுலேயும் பேசி இந்த வரதட்சணையெல்லாம் கேட்காமலே இந்த பொண்ணை நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு வரலாமே அப்படிங்கிற எண்ணத்தை நீங்கள் உருவாக்கலாம். ஏன்னா இந்த வரதட்சணை கேட்குறதுங்கிறது பெரும்பாலும் எப்படி இருக்கும்னா, மற்றவர்கள்கிட்ட சொல்லிக்கிறதுக்காக கேட்குறவங்க அதிகம். நான் 100 பவுன் கேட்டேன், எனக்கு கொடுத்தாங்க, அதாவது தன்னுடைய பிள்ளையோடைய மதிப்பு அதுன்னு நினைக்கிறாங்க. அது எவ்வளோ தவறான விஷயம்னு அவங்களுக்கு புரியல. ஒரு பெண்ணை நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு வரோன்னா இது எதுக்கு அவங்கக்கிட்ட இருந்து நம்ம பணம் கேட்கணும், நகைகள் கேட்கணும், நாம தான் அந்த பெண்ணுக்கு எல்லாம் செய்யணும் அப்படிங்கிறது உணரணும். இது உணராத நிலை. இது அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லி கொடுக்கறதா இருக்கலாம், உறவினர்கள் சொல்லி கொடுக்கறதா இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு அவரை திருமணம் செய்யணுங்கிற ஆசை இருந்ததுன்னா நீங்கள் அல்ஃபா தியானம் பழகி அவருடைய ஆழ்மனதில், அவருடைய பெற்றோருடைய ஆழ்மனதில் தினமும் பேசிக்கிட்டே வந்தீங்கன்னா நிச்சயமாக அந்த எண்ணமே அவங்களுக்கு மாறிடும். வரதட்சணையே வேண்டாம், இந்த பொண்ணை நீங்கள் எங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா போதும்னு சொல்லக்கூடிய நிலை கண்டிப்பாக வரும். இது பல பேர் வாழ்க்கையில் நான் சொல்லி நடந்திருக்கு, அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையிலும் நிச்சயமாக நடக்கும்.